திருப்பதியில் செம்மரம் வெட்டி கடத்த முயன்ற வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 4 கூலி தொழிலாளிகளை கைது செய்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மர கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் மாவட்டம் திருப்பதி அடுத்த பாக்ராபேட்டை வனசரகர் தலைமையிலான அதிகாரிகள் தலகோனா வனப்பகுதியில் ரோந்து மேற்கொண்டனர். அப்போது செம்மரக்கட்டைகளை வெட்டி அதை சுமந்தபடி கடத்தல்காரர்கள் வந்தனர். அவர்களை வனத்துறையினர் பிடிக்க முயன்றபோது கடத்தல்காரர்கள் தாங்கள் கொண்டு வந்த செம்மரங்களை ஆங்காங்கே வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதனையடுத்து வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த கோபால் ராமகிருஷ்ணா, அப்பாசாமி, கண்ணன், வெள்ளி முத்துநாதன், குப்புசாமி, சவுந்தரராஜன் ஆகிய 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அந்த பகுதியில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 12 மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனா்.